ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சீவனி சாரல். கார்த்திகை மாதம் பிறந்துடுச்சு. ஐயப்ப பக்தர்களின் சரணகோஷம் எங்கும் கேட்குது. இந்த வீடியோ ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு சிறு சமர்ப்பணம். ஹரிஹரனின் மகனாய் பிறந்து, பந்தள மன்னனின் வளர்ப்பு மகனாய் வளர்ந்து, அரைக்கு மகிஷியை வதம் செய்து, அவதார காரணம் பூர்த்தியான பின் சபரிமலையின் மேல் தவம் இருப்பவன் நம் ஐயப்பன். ஐயனின் அருளை பெற லட்சக்கணக்கான பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்கின்றனர். சுத்தமாயிருத்தல், சுகத்தை துறந்து எளிமையான வாழ்க்கை, தீய பழக்கங்களை தவிர்த்தல் மற்றும் பிரம்மச்சரியம் என்பது விரத முறையின் அடிப்படை விதி. ஆண்டுதோறும் மண்டல பூஜை 41 நாட்கள் நடைபெறும். மண்டல பூஜை 16/11/2019 மாலை 5 மணி முதல் 27/12/2019 இரவு 10 மணி வரை நடைபெறும். மகர விளக்கு பூஜை 30/12/2019 மாலை 5 மணி முதல் 20/1/2020 காலை 7 மணி வரை நடைபெறும். மகர ஜோதி 15/1/2020 அன்று நடைபெறும். மேலும் மண்டல பூஜை நாட்களில் சுவாமி ஐயப்பனுக்கு நடக்கும் பூஜை விவரங்கள் இதோ. அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:05 நிர்மாலய தரிசனம் நடைபெறும். இதை பார்ப்பது மிக விசேஷம். 3:30 கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு 3:30 முதல் 7 மணி வரை நெய்யபிஷேகம் செய்யப்படும். அதன் பின் காலை 7:30 உஷபூஜையும், 8:30 முதல் 11 மணி வரை நெய்யபிஷேகமும் நடைபெறும். மதியம் 12:30 உஷபூஜை நடத்தி 1 மணிக்கு நடை சாத்தப்படும். அதோடு மாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழிபாடு நடக்கும். 6:30 சிறப்பு தீபாராதனை சுவாமிக்கு செய்யப்படும். இரவு 7 மணி முதல் 9:30 வரை புஷ்பாபிஷேகமும், 10:30 அத்தாழ பூஜையும் நடைபெறும். 10:50 அரிவராசனம் நடத்தப்பட்டு இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்படும். நெய் அபிஷேகம். பக்தர்கள் கொண்டு செல்லும் 2 முடி தேங்காயிலுள்ள நெய் அவர்களின் ஆன்மாவை அடையாளப்படுத்துகிறது. இதை ஐயப்பனின் மீது அபிஷேகம் செய்வதன் மூலம் பக்தர்களின் ஆன்மா பரமாத்மாவான ஐயப்பனுடன் இணைகிறது. இதை உணர்த்துவதே நெய் அபிஷேகம். அஷ்டாபிஷேகம். விபூதி, சந்தனம், பால், பன்னீர், 108 1 ரூபாய் நாணயங்கள், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் இளநீர் ஆகிய 8 பொருட்களை கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அஷ்டாபிஷேகம் என பெயர். புஷ்பாபிஷேகம். தாமரை, சாமந்தி, வில்வம், மல்லி, துளசி மற்றும் அரளி ஆகிய பூக்களால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அடுத்து சபரிமலை 18 படி விளக்கம். சபரிமலையின் 18 படிகளுக்கும் ஓர் அர்த்தம் உண்டு. முதல் 4 படிகள் முறையே கண், மூக்கு, காது, வாய் ஆகிய புலனடக்கத்தையும், 5 படி உணர்வை பக்தியில் செலுத்துவதையும் உணர்த்துகிறது. 6-13 வரை உள்ள 8 படிகள் காமம், குரோதம், பேராசை, மோகம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை தவிர்ப்பதை குறிக்கும். 14, 15, 16 படிகள் சாத்வீகம், இராட்சசம், தாமசம் என 3 குணங்களை குறிக்கும். 17 படி அறிவையும், 18 படி மோட்சத்தையும் குறிக்கும். இப்போது ஐயப்பனின் தவக்கோல மகிமையை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் நடை மூடும்போது அரிவராசனம் பாடிவிட்டு கிலோ கணக்கில் பசுமையான திருநீற்றை ஐயப்பன் மேல் சாத்துவோம். அத்துடன் ஐயப்பனின் சின்முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை அணிவிப்பர். இதை தவக்கோலம் என்பர். உடன் ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பர். இவ்விளக்கு அடுத்த மாதம் நடை திறக்கும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். கோவிலின் நடைக்கதவு திறந்து உலக பார்வை அக்கோவிலில் விழுந்ததும் ஐயப்பனின் தவக்கோலம் கலைகிறது. அடுத்த நிமிடம் அவ்விளக்கும் அணைந்து விடுகிறது. சின்முத்திரை மேல் போடப்பட்ட ஐயப்பனின் ருத்ராட்ச மாலையும் கைமாறி இருக்கும். இவ்வதிசயத்தை காண கண்கோடி வேண்டும். ஐயனின் ஆபரண அலங்காரம். குருவின் ஆசையை ஏற்று ஆண்டுக்கு 1 முறை தை 1 முதல் தை 4 தேதி வரை மகர விளக்கு விழாவில் சுவாமி பந்தளராஜன் பரம்பரையினர் கொண்டு வரும் 1000 சவரனுக்கும் மேற்பட்ட
தங்க ஆபரணங்களை அணிந்து ராஜ கம்பீரத்துடன் காட்சி தருகிறார். ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் நடை திறந்து இருக்கும். அந்த நாட்கள் தெரிந்து பக்தர்கள் சென்று வரலாம். முறையான விரதத்தோடு மனம் நிறைந்த பக்தியுடன் சபரிமலை சென்றால் ஐயனின் அருள் நிச்சயம் கிடைத்து வாழ்வில் அனைத்து நலனும் பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.